ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். உடற்பயிற்சி என்பது நோய்களிலிருந்து தற்காத்துக் கொள்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதுவே இந்த கோடை காலத்தில் மாரடைப்பு, ஹீட் ஸ்ட்ரோக் உள்ளிட்ட பேராபத்துகளை ஏற்படுத்துகிறது. இதில் எவ்வாறு தற்காத்துக் கொள்வது என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கோடை காலம் என்றால் டீஹைட்ரேஷன் எனப்படும் உடலில் நீர் குறைவதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். தேவைக்கேற்ப நீர் அருந்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. உடற்பயிற்சி கூடங்களில் நீண்ட நேரம் பயிற்சி மேற்கொள்ளும் போதும் உடலில் நீர் சத்து வியர்வையாக செல்கிறது. அதீத வெப்பத்தின் போது உடற்பயிற்சி மேற்கொள்ளும் போது உடலில் டீஹைட்ரேஷன் ஏற்பட்டு மாரடைப்பு உள்ளிட்ட பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும். இது போன்ற பேராபத்துகளிலிருந்து காத்துக்கொள்ள சில கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். அப்போ ப்ரீ ஒர்க் அவுட் ப்ரோட்டீன் லோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா ப்ரோட்டீன் நம்ம எவ்வளவு சாப்பிட்றோமோ அவ்வளவு தண்ணி குடிக்கணும். அப்பதான் வந்து அந்த டீஹைட்ரேஷன் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஏன்னா கிட்னி வந்து ப்ரோட்டீன் எலிமினேட் பண்றதுக்காக எக்ஸஸ் வாட்டர் எடுக்கும். ஸோ அதனால ப்ரீ ஒர்க் அவுட்டா ப்ரோட்டீன் எடுக்காம போஸ்ட் ஒர்க் அவுட்டா எலக்ட்ரோலைட் ரிச் ஃப்ளூயிட், அதாவது ஒரு எலுமிச்சம்பழம் சிம்பிள், இப்ப வந்து நம்ம கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன் உடனே போகணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளா வந்து லெமன் சால்ட் அண்ட் சுகர், ஒரு பிஞ்ச் சால்ட் ஒரு பிஞ்ச் சுகர் போட்டு குடிச்சா அதுவே வந்து எலக்ட்ரோலைட் தான். நம்ம பாடிக்கான சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், குளுக்கோஸ் எல்லாமே கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இளநி வந்து ஒரு நல்ல ஒரு ஐசோடோனிக் சொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹைட்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் எடுக்கும்போது அதுக்குண்டான ப்ராப்ளங்கள் ப்ரிவென்ட் பண்ணலாம். நீர் சத்து குறைகிறது என்று அதிக அளவு நீர் அருந்தினால் சோடியம் உள்ளிட்ட தாதுக்கள் வெளியேறி அதுவும் உடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கும் மருத்துவர்கள். எலுமிச்சை பழம், இளநீர் உள்ளிட்ட தாதுக்கள் கொண்ட நீர் ஆகாரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கின்றனர். அதே நேரத்தில் வெப்பம் அதிகமுள்ள காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரையில் உடற்பயிற்சி மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். ஹாட்டஸ்ட் பார்ட் ஆஃப் த டேஸ் அவாய்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஜென்ரலாகவே இப்போ யூரோப்லயும் வந்து சம்மர் இருக்கு. இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, 11 to 4 or 11 to 5 ஹாட்டஸ்ட் பார்ட் ஆஃப் த டே அப்படின்னா அந்த பார்ட் ஆஃப் த டே அவாய்ட் பண்ணணும். ஸோ லேட் கொஞ்சம் ஏர்லியாக ஒர்க் அவுட் பண்ணலாம், இல்லை லேட் ஈவினிங்ல ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்போ அவர்ஸ் குறைக்கணும்னு அவசியம் இல்லை. சேம் ஒர்க் அவுட் கண்டினியூ பண்ணலாம், பட் ப்ரிகாஷியஸாக பண்ணணும். அது எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இல்லாமல் ஹைட்ரேஷனை கரெக்டாக பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணணும் ப்ரிகாஷியஸாக. அதிக எடை தூக்குதல் உள்ளிட்ட கடுமையான உடற்பயிற்சியை ஒரு நாளுக்கு 35 முதல் 40 நிமிடங்கள் மட்டுமே மேற்கொள்ள வேண்டும். வாரத்தில் அனைத்து நாட்களும் உடற்பயிற்சி மேற்கொள்வதை தவிர்த்து 2 முதல் 3 நாட்கள் உடலுக்கு ஓய்வளிக்க வேண்டும் என்று உடற்பயிற்சி ஆசிரியர்கள் அறிவுறுத்துகின்றனர். அத்துடன் உடற்பயிற்சி கூடத்திற்குள் செல்லும் போது முறையாக ஸ்ட்ரெச் செய்து வார்ம் அப் செய்வதும், உடற்பயிற்சியை முடித்த பிறகும் முறையாக ஸ்ட்ரெச் செய்து உடலை கூல்டவுன் செய்வது மூளை மற்றும் இருதயத்தின் சுழற்சியை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள உதவும் என்கின்றனர் உடற்பயிற்சி ஆசிரியர்கள். உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி என்பது அத்தியாவசியம் என்றாலும் அதனை தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப கோடை காலங்களில் முறையான வழிகாட்டுதல் மற்றும் சரியான திட்டமிடுதலுடன் செய்வதே சாலச்சிறந்தது என்கின்றனர் மருத்துவர்கள். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் பிரவீன். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.